ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏமாத்தினவங்க ஆமீன். அன்பு தேவ பிள்ளைக, இன்னைக்கு நம்ம திக்கற்றவர்களா இருக்கிறோம். இன்னும் வாதிக்கும்படியாக அநேகர் வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. தேவையில்லாத அன்பு, தேவையில்லாத கடன், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சூழ்நிலை போய் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதம் சூழ்ந்து கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்புறம் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்குறாரு. ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஜபங்கள்லாம் கேட்காம நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, திக்கற்று போய் நிற்குது. நம்ம ஏதோ தப்பு பண்ணாதானே, ஒன்று சத்துரு நம்மளை வலை விரிப்பான், நம்ம தெரியாமல் விழுந்துருவோம். சில இது தெரிஞ்ச விழுவோம். படிப்போம் உபாகமும் 27:19. பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஒரு ஆமீன் சொல்லுவோமே, ஒரு ஆமீன் சொல்லுவோமே. சொல்லுங்களே, சொல்லுங்கள். வசந்த படிங்கம்மா. பரதேசி, பரதேசி, திக்கற்றவன், திக்கு கை இப்படி வச்சுக்கோங்க. இதுவரையும் நம்ப வச்சோம்ல, பக்கத்தில் கை கொடுங்க. இப்ப கை கொடுங்க. அவங்க பரதேசியா இருக்கட்டும், திக்கற்றவளா இருக்கட்டும், படிங்க சொல்லுங்க. கை கொடுங்க பக்கத்துல இருக்கவங்கிட்ட. திக்கற்றவன், திக்கற்றவன், விதவை, விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை அவர்களுடைய நியாயத்தை புரட்டி போடுகிறவன் சபிக்கப்பட்டுவான். ஒராமே சொல்லுமே. திக்கற்று போயிருக்கிற, விதவையா இருக்கிற, அனாதையா இருக்கிற அவர்கள் என் நிலத்தையும் அவர்கள் பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க குடும்பத்தையும் நீ அபகரிக்க நினைச்சினா நீ சபிக்கப்பட்டு போயிருப்பேன் சொல்லுமே. நம்ம பஞ்சாயத்துக்கு போவோம் சும்மாவே. எப்போ பஞ்சாயத்து பண்ணோம், உன்னோட கீழே இருக்கவங்ககிட்ட தான் பஞ்சாயத்து போவோம். பஞ்சாயத்துக்கு போகும்போது யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னா, அதை யார் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது மனிதரோட இயல்பு, இது மாற்ற முடியாது. ஆனால் அப்படி பண்ணால் கத்த சொல்லுகிற நீ சபிக்கப்பட்டவன். ஒன்றும் இல்லை, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க வாலிப பசங்க, அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்னு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, யாராவது ஒருத்தர் உள்ள என்ன பண்ணிருப்பான், காமெடி பீஸா வச்சுருப்பாங்க. அவனை கிண்டல் பண்ணுவாங்க, 9 பேர் சந்த சிரிப்பாங்க. உண்மைதானே, அந்த ஒருத்தர் அவமானப்படுறாருல, அது நிமித்தமாக நீ சபிக்கப்பட்டு போயிருப்பாய். இது எத்தனை பேர் பண்ணியிருப்போம், எல்லாரும் பண்ணியிருப்போம். வீட்டுக்குள்ளே யாரையாவது கிண்டல் பண்ணுறது அவங்க மனசு கஷ்டப்படும். இதுவே சபிக்கப்பட்டதாக நீ இருக்கிறது. வராமன் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு யாருமே இல்லை, நம்ம தான் ராஜா. திமுரு நம்மளுக்கு. உனக்குள்ள பெருமை கொள்ள ஆரம்பிச்சுன்னா கத்தர் உனக்கு எதிர்த்து நிற்கிறார். வராமன் சொல்லுவோமே. ஏன் சாபம் வருது, மற்றவர்களை இகழ்வாய் பார்ப்பது, பணம் இல்லாதவர்கள், அழகு இல்லாதவர்கள், படிப்பு இல்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், குடும்பம் இல்லாதவர்களை பார்த்து நம்ம ஏளனம் பண்றது. நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், வேலை இல்லாதவனை பார்த்து ஏளனம் பண்றது. நம்மளுக்கு சொந்த வீடு தான் போதும், சொந்த வீடு இல்லாதவனை பார்த்து ஏளனம் பண்றது. நம்மளுக்கு குழந்தை இருந்தா போதும், குழந்தை இல்லாதவர்களை பார்த்து ஏளனம் பண்றது. நம்மளுக்கு திருமணம் ஆனா போதும், திருமணம் ஆகாதவர்களை பார்த்து ஏளனம் பண்ணுவது. கத்த சொல்லுகிறார் நீ சபிக்கப்பட்டு போவாய். நம்ம அவங்களை கண்டுக்கலனா பரவாயில்ல, உதவலாம் கூட பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, உபத்திரம் கொடுக்க கூடாது. ஏன் படிங்க அடுத்த வசனம், யாத்ராகம் 22:22. கத்த சொல்றார், விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. ஆமே. என்னது ஒடுக்காமல் இருப்பீர்களாக? அவர்கள் விண்ணப்பத்தை நான் கேட்க மாட்டேன். வராமே சொல்லுவேன்.
ஆமென் சொல்லுமே. உன் குடும்பத்தில், உன் வேலை ஸ்தானத்தில், உன் வாழ்க்கையில், உன் படிப்பில், உன் பிஸ்னஸில், உன் தேசத்தில் எத்தனை பேரை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க? கத்த சொல்கிற உன் ஜபம் கேட்க, நீ சபைக்கு வருவ, ஜபம் பண்ணுவ, எல்லாம் பண்ணுவ, உன் விண்ணப்பத்தை கேட்கலாம்னு நினைக்கும் போது நீ யாரையாவது கிண்டல் பண்ணினாவோ, யாரையாவது ஏளனம் பண்ணாவது, யாராவது கஷ்டப்படுறவங்களை ஏமாத்தினாவது வராமன்னு சொல்லுவேன். என் சொந்தம் சொன்னேன், எங்கள் அப்பா இறந்த உடனே நம்பி போனவர் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு 2-2 லட்சம் ரூபா கமிஷன் எடுத்தாங்க. நடந்தது என்ன, அவர்களை காட்டிலும் கத்திர எங்களை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க 5 பேருக்கும் சொந்த வீடு உண்டு, அவங்களுக்கு இல்லை ஒன்றும். இதுதான் கத்த செய்கிற காரியம். ஆரம்பம் சின்னதாக இருக்கும் வராமன்னு சொல்லுவேன், சின்னதாக நீ எடுத்துன்னு போயிடுவேன். ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், வீட்டுக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு 2 சோபா செட்டு வெளியே வருது, கற்றுக்குறாங்க. ஒரு 10-15 பேர் இருக்காங்க. ஒரு லேடி என்ன பண்ணுறது, ஒரு 2 ஆளுங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வயசான ஒருத்தர், ஒரு 50-60 வயசு இருக்கும், சேரில் உட்காந்துருக்கா, அவர் எந்திக்க மாட்டேன்றார். அவர் சேரோடு தூக்கிட்டு வந்து வெளியே உட்கார வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, உள்ளேருந்து ஒரு வயசு பொம்பளை, ஒரு 25 வயசு இருக்கும், 30 வயசு இருக்கும். அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு வயசான லேடியை காலை பிடிக்கிறாங்க, இன்னொரு லேடி கையை பிடிக்கிறாங்க, பிடிச்சது ரோட்டில் போடுறாங்க. என்னடா போடுறாங்க, ஏன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அவங்க போனது புள்ளோட அப்பா. அப்பாவை யார் எடுத்துன்னு போகிறா, புள்ள வீட்டில் போய் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து ரோட்டில் வைக்கிது. மருமக மாமியார் எடுத்துக்கின்னு போயிட்டு ரோட்டில் போடுறாங்க. அவங்க ரோட்லேயே உரலாடுறாங்க, ஐயோ யாரும் நியாயத்தை கேட்பீங்களா, வீட்டை இவங்க உள்ளே போய் லாக் பண்ணிட்டு, இது எங்கள் வீடு சொல்லுங்கள், இது எங்கள் வீடு, இது எங்கள் தாத்தா சொத்து, கிளம்புங்க. வயசானவங்க ரோட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை, ரோட்டில் அப்படியே 2 சேர் கட்டில் தூக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு துணியெல்லாம் உள்ளேருந்து விசில் அடிக்கிறாங்க. மருமக ரோட்டில் இருக்கவன் எவனோ வந்து கேட்குறான், ஏம்மா இப்படிலாம் பண்ணுறது தப்பமானு. அதுக்கு இந்த உள்ளேருந்து பொம்பளை சேர்ந்து, உன் குடும்ப வேலையை பார்த்துன்னு போ, ஒழுங்க மரியாதை போயிடும். இன்னைக்கு அந்த தாய் தகப்பனார் வெளியே வந்து திக்கற்றவங்களா இருக்கலாம், யாரும் உங்களுக்கு கேட்கறது இல்லாமல் இருக்கலாம், அவங்க வாழ்க்கை முடிந்து போயிருக்கலாம், எது வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அந்த வீட்டில் போய் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் சொந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறீங்க? அப்பா சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியாது உங்களால. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறதே அனுபவிக்க முடியல. இவங்களுக்கு யாருமே இல்லை. சில பேர் வீட்டில் வயசானவங்களை பார்த்தா மதிக்க மாட்டாங்க, அப்பா ரிட்டையர்டு இல்லை, அம்மா கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா, நீ எல்லாம் எதுக்குமா இருக்க டிஸ்டர்ப் பண்ற. ஆமாம் என் அன்பு தேவ பிள்ளைய, நீ யாரை ஒதுக்குறியோ கத்தர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பார். வராமன்னு சொல்லுவேன், ஏதாவது தவறு பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒப்புறவாங்க. ஏன்னா கத்தர் உன்னை திக்கற்ற பிள்ளையா கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்க உன்னோடு வருவதற்கு பிரியமா இருக்கிறார். ஆனா அதற்கு தடையாய் உன் வாழ்க்கையில் ஏதாவது காரியம் தான் இன்னைக்கு ஒப்புறவாயிடு. படிங்க அந்த 13:23. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது, படிங்களை எல்லாம் சேர்ந்து, அவர்களை எவ்வளவாயிலும் ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன். உங்க விண்ணப்பத்தை கேட்பது போல அவர்கள் விண்ணப்பத்தையும் கத்தர் கேட்பார். நம்ம மேலோட்டமா இருக்கிறதான் பார்ப்போம், உனக்கு கீழே இருக்கிறத பார்க்கல. உனக்கு கீழே இருக்க உன்னை குறிச்சு ஜெபம் பண்ண இருப்பான் உன் தொல்லையினால. ராமன் சொல்லுவேமே, உனக்கு பதவி இருக்கு, உனக்கு திறமை இருக்குது, அழகு இருக்குது, உனக்கிட்ட பணம் இருக்குது, இல்லை குடும்பம் கூட உன் பேச்சை கேட்குதுன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாதல ஒடுக்கும் பொழுது கத்த சொல்லுகிறார். அவர்கள் ஜெபத்தை நான் கேட்பேன், உன்னை சபிக்க ஆரம்பிப்பேன் கத்த சொல்லுகிறார். என்ன பாஸ்டர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு சபிக்கிறேன்னா சொல்கிறீங்க? வாக்குத்தத்தம் டெய்லியும் தான் நம்ம கேட்குறோம், ஏன் நடக்க மாட்டேதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் உங்கள் தான். இப்போ கர்த்தர் பேசும் பொழுது உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசியிருப்பார். நம்ம அவங்களை கிண்டல் பண்ணுமே, அவங்க இடத்த எடுத்துக்கிட்டுமே ராமன் சொல்லுமே. ஒன்றும் இல்லை, சர்ச்சிலேயே கேக்கை வெட்டி எல்லாருக்கும் கொடுமா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாரையும் குத்தப்படுத்தல். நம்ம கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிள்ளைங்க இருக்கும், நம்ம பிள்ளைங்க இருக்கும், யாருக்கு கொடுப்போம் அந்த கேக்கு? அப்போது அந்த பிள்ளைங்க திக்கற்ற பிள்ளைகளாக மாறுறாங்க ராமன் சொல்லுமே. அதுக்கு நீ காரணம் காத்தனா ஆயிடுவேன், அதுக்கு நீ கொடுக்காம ஒதுங்கலாம், யாராவது சாப்பிட்டுக்குங்க. இது கொடுக்க போகும்போது நம்ம கை சும்மா இருக்காது, நம்ம பிள்ளைங்களுக்கு 2 சாக்லேட் எக்ஸ்ட்ரா தான் போகும். உண்மை தானே? இந்த எங்கே பார்க்கலாம்னா, கல்யாணம் காரியங்களில்
லாஸ்ட்ல திருமணம் ஆகிட்டு வெளியே போகும்போது பேக்கில் ஏதாவது கிண்ணமோ கிஃப்டோ தேங்காவோ ஏதோ ஒன்று கொடுப்பீங்க. எல்லாருக்கும் ஒன்று ஒன்று போவோம். உங்கள் சொந்த மாட்டை வந்து எத்தனை போவோம்? உங்கள் சொந்தக்கார கல்யாணத்தில் போய் நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. எங்கள் மாமா கல்யாணம், ஏய் நம்ம எடுத்துருக்கோம். பின்னாடி இருக்கவங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியாது, இது உண்மை. அப்புறம் அந்த நலங்கு வைக்கும்போது எல்லாம் கிண்ணம் கொடுத்து அனுப்புவாங்க, கிண்ணம் பழம் அப்புறம் லட்டு ஸ்வீட் ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிட்டு நலங்கு வச்சு நீ வாங்காமல் வந்திருப்பியா? புதுசாக வந்தவங்க பக்கத்து வீட்டில் வந்தவங்க தெரியாதவங்க யாரும் நலங்கு வச்சா கொடுக்காம கூட அனுப்புவோம். ஆனால் நீங்கள் வந்து வாங்காமல் வந்திருப்போம்மா. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன காரியம் தான், அதை நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், அது பெருசாய் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கும். இந்தந்த காரியத்தை நீ சரிபடுத்தும் போது கத்த சொல்கிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வராமேன்னு சொல்லுவே, வராமேன்னு சொல்லுவே. நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணி தேவனை விட்டு பின்வாங்கி போயிடுறோம். கத்த சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட தவறு செய்யாதபடி நீ பாதுகாத்தாவே போதும், நான் உன்னோடு நான் கூட இருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறாரு. தாய் உன்னை மறந்தாலும் சொல்லுங்களேன், நீர் என்னை மறப்பதில்லை. கரங்களை தட்டி, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தீயவர் என்னை சூழும் நேரம் ஏழை என் ஜபம் கேளும், இயேசுவே மனம் இறங்கும். சொல்லுங்களேன், இயேசுவே திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். காலத்துறையவர்க்கு இப்பவரும் நிறையல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. சொல்லுங்களேன், என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. ஏழைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. எக்கால துணை இருக்கு, எக்காலம் துணை அவருக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. ஏனா கர்த்தர் நம்மளுக்கு தகப்பனா இருக்கிறார். ராமன் சொல்லுவேன், தகப்பன் எவ்வழியோ, தகப்பன் சொல்றாரு நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தான் துணை இருப்பேன். ராமன் ஏன்னா தகப்பன் நேசிக்கிறார் அவர்களே. எடுத்து படிங்க, சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் ஆமென் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். ஒரு ஆமென் சொல்லுமே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. இந்த உலகத்தில் இருக்க தாயும் தகப்பனும் உன விட்டு போனாலும் சரி, நான் இருக்கேன்னு சொல்லுகிறேன். வானத்திற்கு மேலும் பூமி கீழும் ஒரே தேவன், உயிருள்ள தேவன் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நான் அல்லவா? உன் சூழ்நிலை மாற்ற என்னால் முடியாதா? ஒரு பிள்ளை ஸ்கூல்ல நல்லா படிச்சுட்டு இருக்க பிள்ளை திடீர்னு மார்க் ரொம்ப கம்மி, அவங்க அப்பா கிட்ட சைன் வாங்க அந்த மார்க் அந்த ரேங்க் கார்டை கொடுக்குறாங்க. அப்பா பார்த்துட்டு, சி உன்னை படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டு, இவ்வளோ செலவு பண்ணுறோம், எல்லா வசதியும் பண்ணுறோம், இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு வர, நீ உன்னை எல்லாம் படிக்க வேணாம், இனிமேல் நான் உன படிக்க வைக்க மாட்டேன், என்ன பண்ண? மார்க் ஷீட்டு மூஞ்சில் வச்சுட்டு போயிட்டார். அந்த புள்ள கதறான், அவன் தாய் வர்றாங்க, அந்த புள்ளை அப்படி அரவணைச்சு சோர்ந்து போவாதப்பா. நம்ம என்ன சொல்லுவோம், ஏ அப்பா லூஸ் மாதிரி அப்படி தான் கத்துவார், நீ போ பார்த்துக்கலாம். உண்மைதானே, இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அப்பா அவங்கள வில்லனாக மாற்றி வைக்கிறது அம்மா தான்.
அவர் பைத்தியம் தான் அப்படிதானே, அவர் எதற்கு வந்து கட்டுற, என் எதற்கு நான் சைன் போடுவேன்னு. பொதுவா சொல்றேன் வராமின்னு சொல்லுவேன், கண்டிஷன் பண்ணக்கூடாது ஒன்னே அந்த. ஆனா நான் சொல்ற அம்மா நல்ல அம்மா, அந்த அம்மா அந்த பிள்ளைய தடவி, ஏ அப்பா சொல்றாருன்னா காரணம் இருக்கும், ஏன் நீ கம்மியாக வாங்கின, பரவாயில்ல உன்னால் படிக்க முடியும், ஏற்கனவே மார்க் எடுத்துருக்கல, இந்த வாட்டியை மார்க் எடு, அவனை தடவி கொடுத்து போ அப்பா, இதற்கு அடுத்த மார்க் எடுத்து நீ என்ன பண்ணு, நீ பெஸ்ட்டுன்னு சொல்லி அப்பா உன்னை படிக்க வச்சதை வேஸ்ட் இல்லைன்னு சொல்லி நிரூபித்து காட்டு, உன்னால் முடியும்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகம். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டை நம்ம உற்சாகப்படுத்துகிறோம், ஒன்று மனைவி வில்லையாக இருப்பாங்க, இல்லை கணவன் வில்லையாக வில்லனாக இருப்பாங்க. அதிக வீட்டில் பார்க்குற கணவனை தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் போகும், கண்டிஷன் பண்ணால் பிடிக்காது. அம்மாவா இல்லையா, லேடிஸ் கம்முன்னு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க வாழ்க்கை அந்த பிள்ளையை தேற்றின அந்த தாய் போல கத்தர் சொல்லிக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், உன் தாய் உன்னை விட்டு போயிட்டாங்க பரவாயில்ல. சில பேருக்கு கூடவே இருப்பாங்க, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும், அந்த வீட்டில் அழுகையும் பட்கடிப்பும் தான் இருக்கும், அவங்களுக்கு அவமானமத்தோடு இருப்பாங்க, ஒரு கல்யாணத்தில் போய் நிற்பாங்க, மொய் வைக்க முடியாது, மொய் வைக்க முடியாதபடி அங்கே திக்கற்று போய் நிற்கலாம். வராமன் சொல்லுமே, நீ நல்லா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் உன் சாவிலையும் உன் கல்யாணத்துலேயும் நிறைய ஜனம் வந்து நிற்கணும். வராமன் சொல்லுமே, அதுதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். நீ கத்திற்குள்ளே இருக்கிறோ இல்லையோ, உன் மறிக்குமா அநேக ஜனங்கள் கண்ணீர் விடணும், ஐயோ ஒரு நல்ல ஒரு நண்பர் போயிட்டா, நல்ல ஒரு சகோதரி போயிட்டா, நான் அழுவ ஆரம்பிக்கணும். ஒரு வீட்டில் நல்ல சாவு செத்துட்டு இருக்கும் பொழுது பிள்ளைங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கு, வயசாகி செத்து போயிட்டாருன்ட்டு ஒரு 60 வயசில் அவங்க அப்பா இருந்துட்டு பிள்ளைங்கள ஜாலியாக இருக்காங்க, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் அழுதுனே இருக்காங்க. இவங்களுக்கு ஏன்டா இப்படி அழுகுறாங்க, முடித்தோடனையும் அப்பா போனது எங்களுக்கு துக்கமாக தான் இருக்குது, நீங்கள் மனசை தேட்டிங்க, எங்கே தேக்கிற கடன் வாங்கிட்டு அவர் பாட்டு போயிட்டார், இனிமேல் நான் இல்லை கட்டணும் அதை. இன்றைக்கி இருக்க வாழ்க்கை இப்படி தான் இருக்குது வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில் தான் ஓடிக்கொண்டிருக்கு, நம்ம திக்கட்டு போய் ஒவ்வொரு சூழ்நிலையும் திக்கட்டு போய் நிற்கிறீங்க, எத்தனை பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் திக்கட்டு போய் நிற்கிறீங்க. ஆமாவா இல்லையா, வண்டி கட்ட முடியாத அப்படி திக்கட்டு போய் நிற்கிறீங்களா இல்லையா. கத்த சொல்ற நான் தகப்பனா இருக்கிறேன், நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்துல இருக்கிற யாதைகள் என்னோட படைப்பு, என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற அப்படிப்பட்டவர் நம்ம கூட வந்தா எப்படி இருக்குங்க சொல்லுங்களேன். போகும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் சேரும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் அமேன். வறுமையா கரளை தடி வறுமையா போதகரே வட்டாத ஜீவ நதியாக, ஒவ்வொரு இதற்கும் வட்டாத ஜீவன் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வட்டாத நதியாக வாரும் போதகரே சொல்லுங்களேன். ஜீவ தண்ணீரே வட்டாத நதியாக கண்ணுக்கால் அளவு முழங்கால் அளவு போதாதையா சொல்லுங்களேன். கண்ணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே. ராமன் சொல்லுமே, கத்தர் நம்ம கூட இருந்தாருன்னா போற இடம் ஆசீர்வாதம். நீ திருமணத்துக்கு போனா அந்த இடத்துல உனக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாங்க. ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, நீ போற இடம் நீ ஆலயத்துக்கு வர எங்க வர உன் கூட கத்தர் இருக்கணும். திக்கற்று போய் நிற்கிற இடத்துல கத்த சொல்லுகிறார், உன்னை இந்த மாதம் முழுவதும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உன்னை திக்கற்று விடேன் என்று கத்த சொல்ல உன் கூடவே இருக்கிற
மோசியோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, யோசப்போடு இருந்தது போல, நான் கூட இருக்கிறேன் கத்த சொல்லுகிறார். கரங்களை தட்டி கத்திரிக்க மகிழ்ச்சி செலுத்துமா. அவர் தகப்பனா இருக்கிறார். யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆயத்தப்பண்ணின பின்பு ஆமென். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென் சொல்லுமே. இங்க பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் நிறைய காரியம் நம்மளுக்காக செய்து கொண்டிருக்கிறார். உலகத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பெட்ரூம் உனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமா தானே? அவங்க உட்கார நாற்காலி உனக்காய் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் கூட மேல வாங்க சகோதரி, ஊழியம் பண்ணுங்க, ஊழியம் பண்ணு சொன்னாலும் இந்த ஸ்தலத்தை நான் தான் வச்சுன்னு இருப்பேன். அது மனிதனின் இல்ல இயல்பு. ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம இல்லைன்னா அந்த இடத்துல யாரோ உட்கார வைப்போம், நம்ம இருக்கும்போது யாராவது உட்கார வைப்போமா? ஆனால் கத்த சொல்றார், உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறேன், அது என் கூட நீ வச்சுக்க போற உன வராமன் சொல்லுமே. அந்த மகிமை யாரும் உனக்காக செய்ய மாட்டாங்க. நம்ம மற்றவங்களுக்காக உதவி செய்வோம், ஆனால் நம்மளுக்கு வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களை உதவி செய்வோம். மற்றவங்களை தன்னை போல நேசிப்போம் தவிர, தன்னை போல மாறணும்னு மாறினாங்கன்னா பொறாம வரும். அவங்களுக்கு வேலைன்னா வேலை வாங்கி கொடுப்போம். அவன் நம்ம யூக்களுக்கு வந்துட்டா பொறாம வரும். அவன் நம்மளோட வீடு கட்டா பொறாம வரும். அவன் நம்மளோட நல்ல பிஸ்னஸ் பண்ணா பொறாம வரும். கேட்டா சொல்லும், நான் சொல்லி கொடுத்தது, நான் வச்சு கொடுத்தது, அது இல்லை. ஆனா கர்த்தரோ தனக்குண்டான ஸ்தனத்தை உனக்காய் கொடுப்பதற்கு ஒரு பிரியமா இருக்கிறார். ராமன் சொல்லுமே, அந்த அன்பு உனக்குள்ள இருக்கணும். இந்த உலகத்துல யாருக்கிட்டே இருக்காது. பக்கத்துல உங்க கை பிடிச்சு சொல்லுங்களேன், சொல்லுங்க, கை பிடிங்க, நான் சொல்றது சொல்லுங்க. தேவ அன்பு உங்ககிட்ட கிடையாது, எங்க ஏசப்பாட்ட தான் இருக்கு. ராமன் சொல்லுமே, நீ அவன் பக்கத்துல இருக்கவங்க அடிக்கடி வரும்போது சர்ச்சில் பக்கத்துல ஒரே சீட்டு போட்டு பக்கத்துல பாத்துருக்கலாம். உன்ன ஒரு 6 கழிச்சு அந்த சீட்ல அவங்க உட்கார மாட்டாங்க. ஏன்னா சண்டை வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு இருக்க பிரச்சனை எப்படின்னா, உங்களுக்கு சண்டை, உங்களுக்கு விரோதி, சத்துரு எங்கேருந்து வருவானா, உங்க கூடவே இருக்கவங்க தான் சத்துருவா மாறுவான். இப்ப கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், நீ என் கூட கடைசி வரை இருக்க மாட்டாரு, ஏசப்பா தான் இருப்பாரு. சொல்லுங்களேன், ஆமே ஒரு அலையிலேயே சொல்லுவேன். இதான் நிதர்சனம், உண்மைதான். அவங்க கடைசி வரையும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. கணவனும் இருக்க மாட்டார், மனைவியும் கூட இருக்காது. எல்லாம் ஒரு காலகட்டம். உன் பிள்ளையும் கூட இருக்காது, உன் உறவுகள் கூட இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, என் நண்பன் என் கடைசி வரை நீ தான், உன் உயிர் எடுக்கிறது அவன் தான் இருப்பான். தேவனை மட்டும் இன்னைக்கு நேசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த மாசம் கொடுக்குற நான் உன் கூட இருக்க போறேன். அந்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 102:6 கடைசி வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை ஆமென் அலட்சியம் பண்ணாமல், அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த நாள் கத்த சொல்லுகிறார், உன் விண்ணப்பம் இதுவரையும் நிறைய விண்ணப்பம் நம்ம கொடுத்துருப்போம். எத்தனை பேர் விண்ணப்பம் பண்ணிருக்கீங்க? நம்ம ஜெபமே விண்ணப்பம் தான். உன் விண்ணப்பம்லாம் என்ன பண்ணிருக்கோம், வெறும் போஸ்ட் கார்டு போல இந்த சில பேர் இடத்துல கட்சிக்காரங்கிட்ட கொடுப்போம், இல்ல தலைவர்கிட்ட போய் கொடுப்போம். யார்கிட்ட கொடுத்தாலும் நீ ஆள் சரியில்லை, உன யாருன்னு தெரியாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விண்ணப்பத்தை வாங்கி அப்படியே தூக்கி பார்க்க கூட மாட்டோம். இதுவே நீ ஒரு அதிகாரியாய், நீ ஒரு பெரிய ஆளாக இருந்தால் அதை ஓப்பன் பண்ணி என்னன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. உண்மைதானே? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் காண்கிறேன், உன் கண்ணீரை துடைக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் உன் சூழ்நிலையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ராமன் சொல்லுமே. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். நான் உங்கள் பிள்ளைக்கு மேலே, உங்கள் மனைவி மேலே, உங்கள் கணவன் மேலே அன்பு வைக்கவே நான் சொல்லலை. அன்பு, அந்த அன்பு தான் நிரந்தர அன்பு. அந்த அன்பை காட்டிலும் தேவனை நேசிங்க. மனசுக்குள்ளே இருக்கும் இந்த அன்பு இல்லைன்னா நம்ம சோர்ந்து போகணும். கர்த்தர் நம்மளுக்கு யாரையாவது ஒருத்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவேன். யாரையும் நம்பி நம்ம கிடையாது. மனிதர்கள் கம்பி நம்பி இன்னொரு மனிதர் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பலாம்னா ட்ரெயின் போல், ட்ரெயின் பெட்டி மாதிரி திடீர்னு வரும் போகும். ஆனால் தேவ அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. எத்தனை பேருக்கு அந்த இளைப்பாறுதல் வேணும்? உங்க விண்ணப்பங்கள்லாம் இந்த மாதம் என்னென்ன விண்ணப்பம், போன மாதம் இந்த 9 நீ என்னென்ன விண்ணப்பம் வச்சு நடக்கலையோ அதெல்லாம் இந்த மாதம் நடக்க போதும். ராமன் சொல்லுவேன். ஒரு விசுவாசமுள்ள கரங்களை தட்டி ராமன் சொல்லுவேன். மீண்டும் படிங்க யோவான் 14:18
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த மாசம் உங்களோட கத்தர் இன்னைக்கு வந்துட்டார். இப்படி கை வைக்கல, நெஞ்சில் இப்படி வைங்கள. என்னோட கத்தர் வந்துட்டார். என்ன இனி திக்கற்று போக மாட்டேன். எந்தெந்த சூழ்நிலை நான் திக்கற்று போனனோ அந்த இடத்துல கத்தர் என் கூட இருக்க போறார். வராமன்னு சொல்லுவேன். இல்லை எந்திரிச்சு நின்று திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரை அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரை அல்லவோ, தனிமையான எனக்கு கரங்களை தட்டி ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரையல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரையல்லவோ, ஆதரவற்ற எனக்கு இயேசுவே பக்கபலம் நீரையல்லவோ. தாய் உன்னை மறந்தாலும் நீரன்னை மறப்பதில்லை, தாயன்னை மறந்தாலும் நீரன்னை மறப்பதில்லை, ஏழையின் ஜெபம் கேளும், கண்களை மூடி ஏழையின் ஜெபம் கேளும், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, கரங்கள் ஈரத்தில் வைத்து ஏதாவது சூழ்நிலையில் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். மற்றவர்களை ஏளனப்படுத்தி, அவர்களை கஷ்டப்படுத்தி, அவர்களை துன்பப்படுத்தி நம் சாபத்தை இந்த நாள் வாங்கியிருக்கலாம். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து, கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும்
உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.